of good cheer. இன்னைக்கு காலையில் நான் சொல்ல போகிறேன், ஆல் ஐ டூ இஸ் டு வின், நான் ஜெயம் கொள்ள போகிறேன். யோவான் 16:33 என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்கிலீஷில் அழகாக அந்த வசனம் இருக்கும், யூ மைட் ஹாவ் பீஸ் இன் மீ, அப்போ பி ஆஃப் குட் சியர் பிகாஸ் ஐ ஹாவ் ஓவர் கம் த வேர்ல்ட். வசனம் அழகாக அப்படி தான் சொல்லுது. ஸோ இன்னைக்கு நமக்கு உபத்திரவத்தோடு காலையில் ஒரு போராட்டத்தோடு, உபத்திரவம் என்றால் ஒரு போராட்டமாக கூட இருக்கலாம், ஒரு போராட்டத்தோடு இன்று காலையில் எழுந்திருப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பி ஆஃப் குட் சியர், குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் காட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது, சியர்ஃபுல் மார்னிங். காட் இஸ் சேயிங் தட் யூ ஆர் கோன் டு வின் பிகாஸ் ஐ ஹாவ் ஆல்ரெடி ஓவர் கம் த வேர்ல்ட், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். நீங்கள் எனக்குள்ள இருக்கும்போது நீங்களும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஸோ இப்படி நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம எதிராளி சத்ருவின் ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியணும்ல, ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் தானே நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். யோவான் 10:10 இதே ஸ்ட்ராட்டஜியை, அதாவது சத்ருவின் ஸ்ட்ராட்டஜியை ஆண்டவர் சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வசனம் சொல்லுகிறது. திருடன் எதற்காக வருகிறான்? திருடன் என்று சொல்லும்போது திருடனுடைய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கணும். சத்ருவை அழகாக சொல்லுகிறார், சாத்தானை அழகாக சொல்லுகிறார், திருடன் என்று சொல்லுகிறார். இந்த திருடன் வந்து திருடுகிறது நமக்கு தெரியவே தெரியாது, திருட வருகிறான். எதை திருட வருகின்றான்? நம்முடைய சமாதானத்தை திருட வருகின்றான், நம்முடைய சந்தோஷத்தை திருட வருகிறான், நம்முடைய ஐக்கியத்தை திருட வருகிறான், நம்முடைய பலத்தை திருட வருகிறான். அது திருடன் வந்து பிக் பாக்கெட்டை போலங்க, அது பாக்கெட்லேருந்து ஆஹா காணாமல் போன பிறகு தான் நம்ம தேடுவோம், காணாமல் போகிற வரைக்கும் நமக்கு தெரியாது. இன்றைக்கி அவன் திருடனை போல நம்மிடத்துலேருந்து பறித்து கொண்டு இருக்கின்றான் சில காரியங்களை, திருட வருகிறானாம். அடுத்தது அவர் சொல்லுகிறார், கொல்ல வருகிறான், கொல்லவும் வருகிறான். இன்றைக்கி கோவிட் பேண்டமிக்கில் பயத்தோடு எங்கள் மீடியாவில் ஒரு சீனியர் பர்சன் ஃப்ளாரன்ஸ் பரேரா, ஒரே வாரத்தில் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கே அவருடைய ஃபியூனரல், நேற்று தினத்தில் இருந்திருக்கிறார். இன்றைக்கி ரொம்ப துயரத்தோடு எல்லா மக்களும் பார்க்குறோம், சச் அ சீனியர் பர்சன், அவரை இழந்துட்டோம். திருட வருகிறான், கொல்ல வருகிறான். பேண்டமிக்கில் கொல்லப்படுகிற காட்சி ஒரு பக்கம் இருந்தாலும், ஸ்ட்ரெஸ் கில்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள். இந்த அழுத்தம் இருக்கு பாருங்கள், அதை பலரை கொன்று குவித்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்குமோ, அது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப சட்டிலாக கொண்டுட்டே இருக்கும், தின்னுட்டே இருக்கும். இப்படி இன்றைக்கி உங்களை தின்னுட்டே இருக்க ஒரு பிரச்சனை இருக்குமே ஆனால், கொன்னுட்டே என்னை கொன்னுட்டே இருக்குப்பா இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குமே ஆனால், சத்ருவின் ஸ்ட்ராட்டஜி திருடவும் கொல்லவும், மூன்றாவது அழிக்கவும் வருகிறான். நம்ம சேர்த்து வச்ச சந்தோஷம், சமாதானம், குடும்பம், ஐக்கியம் எல்லாத்தையும் அழிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. கட்டுவது என் தேவனாக இருந்தால், அழிப்பது சத்ருவாக இருக்கிறது. மூணு வித்தியாசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவங்க, மூணு வித்தியாசமான செயல்பாடுகள் அவனுடையது, திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. இது மூன்று வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை நாம் உணர்ந்து கொள்வோமே ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் கம் டு கிவ் யூ லைஃப், நான் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். ஐ ஹவ் கம் டு கிவ் லைஃப் அபண்டன்ட்லி, ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் பரிபூர்ணமும் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தேர்ஃபோர் திஸ் மார்னிங் லெட் அஸ் சே பி ஆஃப் குட் சியர், உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் பி ஆஃப் குட் சியர் என்று இருக்கிறது. எத்தனை உபத்திரம் வந்தாலும், பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம், ஐ வில் வின் பிகாஸ்
மை காட் ஹேஸ் ஓவர் கம் த வேர்ல்ட், நான் வெற்றி பெறுவேன். ஜீவன் என்பது இந்த பூலோகத்தின் ஜீவன் மாத்திரமில்லை, நமக்கு அழைப்பு வந்த பிறகும் கூட நித்திய ஜீவன், அது பரிபூர்ணப்படவும் ஆண்டவர் நம்மை இன்று வழி நடத்துவாராக. காட் மார்னிங்.